பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு தீபாவளியையொட்டி முன்கூட்டியே சம்பளம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 41 மாத கால திமுக ஆட்சியில் கல்வித்துறையைச் சேர்ந்த அனைவரும் வீதிகளில் இறங்கி போராடக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக இருக்கும் அனைத்து உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களையும் வரும் கல்வியாண்டிற்குள் நிரப்புமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் 12,500 ரூபாயை ஆசிரியர்கள் மன மகிழ்வுடன் தீபாவளியை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்திற்கான ஊதியத்தை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.